பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபிஷ் தவா ஃப்ரை. ஒரு ஃப்ரெஷ்ஷான பேசிக் இன்க்ரீடியன்ஸ், அதை நல்லா அரைச்சி கொஞ்சம் ஃபிஷ்ஷில் வந்து நல்லா பெரட்டிட்டு தென் அதை வந்து நம்ம தோசைக்கல்லில் பெரட்டி எடுக்க போகிறோம். நம்ம உணவோட பெரிய மகத்துவமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம நான் ஜென்ரலாக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஃபிஷ்ஷும் கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷாக இன்க்ரீடியன்ஸும் கிடைக்கிது. எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறப்ப ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டு, இது மீண்டும் ஒரு ஹெல்த்தியானதும் கூட அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஃபிஷ் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபிஷ் தவா ஃப்ரை தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வஞ்சிர மீன் 3 நம்பர், இஞ்சி எலுமிச்சம்பழ அளவு, பூண்டு 10 நம்பர், கருவேப்பிலை சிறிது, மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 5 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ எப்படி பண்ணுறதுங்க பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம வஞ்சிர மீன் எடுத்துருக்கோம். வஞ்சிர மீன் இல்லை, நம்ம இந்த என்னென்ன ஃப்ரை பண்ணுவோமோ அது எல்லாத்துக்குமே இந்த மசாலா வந்து பொருந்தும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குழம்பு தூள் வச்சுருப்போம், தென் அது இல்லாமல் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம பண்ணுவோம். பட் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறோம். இஞ்சி பூண்டு தென் கருவேப்பிலை, இதுவே வந்து ஒரு பெரிய ஹைலைட்டு. நல்லா சூப்பராக நல்லா வாசமாக ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா வாசமாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியானதும் கூட. அடுத்ததாக மிளகு, மிளகும் நம்ம இதில் அரைக்கிறோம். அடுத்ததாக சோம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதிலே வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நம்ம நல்லா ஃபைனாக இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிரஸ்டீஜ் டெலிட் ப்ரோவில் அரைக்க போகிறோம். ஸோ நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுற எல்லா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் பிரஸ்டீஜ் கொடுத்தது, தேங்க்ஸ் டு பிரஸ்டீஜ். இப்போ நம்ம இந்த மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். சூப்பர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வாசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கணும், ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நமக்கு இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட் வந்து நம்ம எதுவுமே சேர்க்கல. இந்த மசாலா வந்து அப்படியே மிக்ஸ் இதில் மீனில் பிரட்டி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். சூப்பர், நல்லா அரைச்சாச்சு. தென் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் ஆயிலில் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக எக் ஆட் பண்ணி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பண்ணணும். இது நம்ம தோசைக்கல்லில் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் தவா ஃப்ரைடு. இந்த மசாலா நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோம், நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. தென் இதில் வந்து நம்ம எலுமிச்சப்பழ சாறு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு, இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தென் நல்லா பலபலன்னு நல்லா சூப்பராக நல்லா வாஷ் பண்ணி இந்த மீன் எடுத்து வச்சுருக்கோம், இதில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவை வந்து 2 சைடு நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 வெரைட்டி, அதிகபட்சம் 2-3 வெரைட்டி தான் பண்ணுவோம். பட் அது மாதிரி பண்ணுறதுக்கு அதுலேருந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சாக பண்ணும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அப்படியே இந்த சைடு திருப்பிக்கிறோம். இதில் நல்லா நம்ம பரட்டிக்கிறோம் மசாலாவோட. அதாவது நான் கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கொத்தமல்லி பிடிக்கும், புதினா பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதையும் சேர்க்கலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகா வேணாலும் பச்சை மிளகாவும் சேர்க்கலாம். நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிபி,
அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக கொஞ்சம் ஃபியூஷனாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நான் டீப் ஃப்ரை பண்ணுன்னு சொல்லி சொன்னேன், இப்போ டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எக்கு சேர்த்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம குக்கரில் வந்து மாற்றங்கள் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு நம்மளோடது வந்து ஒரு கடல், ஓகே, இந்த மீன் அழகாக வந்து மசாலா சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து இது ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா ஊறட்டும், தென் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தவா ஹீட் ஆயிடுச்சு, இதுக்கு நம்ம ப்ரெஸ்டிஜ் ஸ்கொயர் தவா தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சூடானோன்னே இதுக்கு நம்ம ஃபார்ச்சூன் தேங்காய் எண்ணெய், நம்மகிட்ட என்ன இருக்கோ என்ன ஆட் பண்ணலாம், பட்டு இந்த சீ ஃபுட் அப்படின்னாலே தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு தனி மாஸ் தான், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு, தென் இப்போ நம்ம அழகாக சூப்பராக அடுக்கி வச்சிடுறோம். பார்க்கவே பக்காவாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் அகைன் கொஞ்சம் தேங்காய் நம்ம மேலே ஊற்றிக்கிறோம். ஜென்ரலாக இந்த ஃபிஷ் ஃப்ரைலே வந்து ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கட்டும் இந்த ப்ரானாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அந்த பேசிக் சாஸ் அந்த ஃபிஷ்ஷோட ஆயிலு தென் அதோட சாந்து எல்லாமே கலந்துருக்கும். அந்த ரைஸில் கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லை. அதுதான், அதுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாது. தென் அகைன் மிதமான சூடு, நம்ம இந்த ஓரமாக இருக்கிற ஆயிலை மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கோம். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆயில் நிறைய ஸ்பெஷல் ஆயில் வந்து இந்த இம்போர்ட்டட் ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஈவன் இந்த சில்லி ஆயில் கார்லிக் ஆயில் நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதனால் விட ஒரு படி மேலே நான் அந்த வேறு லெவலில் சொன்னது தான், அதனால் விட இந்த மாதிரி ஆயில் இதை இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் அப்படிங்கிறப்ப நல்லா மாஸாக இருக்கும். ஓகே, இது ரெடியாகிடுச்சு, இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேகட்டும். வெந்தோடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, நான் இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். ஓரம் அவ்வளோதான். அகைன் கொஞ்சமாக எண்ணெய், ஓகே. இந்த மாதிரி பெரிய ஸ்லைஸாக இருக்கிறப்ப நம்ம இந்த டூத் பீக்கில் இல்லைனா ஃபோக்கில் வந்து நல்லா சின்ன சின்னதாக லைட்டாக ஒரு 4 ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கும், நிறையா போடக்கூடாது, நிறையா போட்டால் பிஞ்சிடும். இந்த சாஸ் எல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் பரட்டணும், அதான் முக்கியம். அவ்வளோதான். இதில் நீங்கள் சிம்மில் வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலாலாம் நல்லா அருமையாக ஒட்டிடும். அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. உங்களுக்கு இந்த பெப்பராக இருக்கட்டும், தேங்காய் இருக்கட்டும், அதுக்கு மேலே இந்த மீனோட சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அது வந்து என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிஷ் தவா ஃப்ரை எப்படி செய்யறங்கிற பார்த்துடலாம். மீனை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மிளகு சோம்பு நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா மைய அரைச்சிட்டு அதோட எலுமிச்சப்பழ சாறு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து அதோட மீனை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை சூடான தோசை கல்லில் ரெண்டு பக்கமும் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஃபிஷ் தவா ஃப்ரை தயாராகிடும். நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபண்ட் சன்ஃபிளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன், நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, அதாவது நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸு இப்போ பிஸ்கெட்டு இல்லை முறுக்கு அது மாதிரி என்ன ஸ்நாக்ஸ் வைக்கிறோமோ அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸில் ஒரு ஓரமாக கல்லுப்பை போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா முறு முறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நாளைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்ரு, நம்ம லோக்கல் ஸ்டார்ட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ரோட் சைடு காலம் தான் நம்ம பார்க்க போகிறோம்.